குஜராத்தைச் சேர்ந்தவர் ராஜ்பீரத் இவர் அல்நாதா பகுதியில் உள்ள தனது சகோதரியின் பிளாட்டில் வசித்து வரும் இவர் துபாயில் கணக்காளராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த வியாழக்கிழமை அவரது நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள சென்றிருக்கிறார் ராஜ்பீர் துபாய் மரினா பகுதியில் இருந்து நண்பர்கள் அனைவரும் சொகுசு படகில் கடலுக்குள் சென்றிருக்கிறார்கள் படகின் தரைதளத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் சூரிய அஸ்தமனத்தை பார்க்க மேல்தளத்திற்கு சென்றிருக்கிறார்கள் கடைசி நபராக ராஜ்பீர் தனது இருப்பிடத்திலிருந்து எந்திரிக்கையில் தவறி கடலுக்குள் விழுந்திருக்கிறார் துர்திருஷ்டவசமாக ராஜ்பீர் விழுந்ததை யாரும் பார்க்கவில்லை தன்னால் முடிந்த அளவு குரலும் இழப்பிருக்கிறார் ராஜ்பீர் ஆனால் அவ்வப்போது ஒளிவட்டத்தை தாண்டி சென்றது படகு வழியே படகு திரும்பி வரும் என எதிர்பார்த்து சுமார் இருபது நிமிடம் விழுந்த இடத்திலே மிதக்கிறார் ராஜ்வீர் ஆனால் அதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை இருள் வேகமாக பரவியது கடலின் குளிரில் உதடுகள் துடித்தது ஏற்கனவே பல முறை கடல் நீரை குடித்ததாலும் கண்களில் நீர் பட்டதாலும் அவரால் இயல்பாக இருக்க முடியவில்லை என்ன செய்யலாம் என யோசித்த வேளையில் பூர்ஜ் அல் அரபு கட்டிடத்தின் விளக்குகள் தூரத்தில் மின்மினியாக தெரிந்தது நீந்தி கரையை சேர்வது என முடிவெடுத்தார் ராஜ்பீர் வேறு வழியும் அவரிடத்தில் இல்லை சாகச மற்றும் உயிர் பிழைப்பு நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கிறேன் செய் அல்லது செத்துமடி என்னும் மண்ணிலைக்கு நான் வந்துவிட்டேன் என்கிறார் ராஜ்பீர் விளக்கு எரியும் திசையிலே நீந்துகிறார் இலக்கு தெளிவாக தெரிகிறது பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் நிதானமாக நீந்த துவங்கிறார் ராஜ்பீர் நிமிடங்கள் மணிகளாகி காலங்கள் கரைந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் ராஜ்வீர் விடுவதா இல்லை சுமார் இரண்டு மணி நேரம் நீச்சல் கரைக்கு வந்து சேர்கிறார் ராஜ்வீர் பாறைகள் நிரம்பிய பகுதியில் வந்து காலூன்றி நின்றதும் அவருக்கு வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டது அந்த வழியாக சென்ற அமெரிக்கர் ஒருவர் அவரை எழுப்பி உதவி செய்து சாலைக்கு அழைத்து வைத்தார் அடுத்ததாக ரஷ்ய நபர் ஒருவர் ராஜ்வீர் நிலைமையைக் கண்டு உதவி வேண்டுமா என கேட்டு அவருடைய போனிலிருந்து தனது சகோதரருக்கு போன் செய்திருக்கிறார் ராஜ்வீர் வாடகை டாக்ஸி மூலம் வீட்டிற்கு வந்துவிடும்படி அவர் சொல்லிருக்கிறார் நீல நிற ஜீன்ஸும் வெள்ளை நிற டி ஷர்ட்டும் அணிந்திருந்த ராஜ்வீர் முழுவதும் நனைந்ததால் முதல் டாக்ஸி டிரைவர் அவரை காரில் ஏத்த மறுத்துவிட்டார் அடுத்ததாக வந்த டாக்ஸி ஓட்டுநர் ராஜ்வீரை அழைத்து சென்று அவரது வீட்டில் இறக்கிவிட்டார் வீட்டிற்குள் சென்றவுடன் உடனடியாக தனது நண்பர்களுக்கு போன் செய்து நடந்தவற்றை தெளிவாக விளக்குகிறார் ராஜ்வீர் ஆனால் அதற்குள் அவரது நண்பர்கள் காவல்துறையிடம் ராஜ்வீரை காணவில்லை என்று புகார் அளித்துள்ளார்கள் மேலும் இது குறித்து ராஜ்வீர் பேசுகையில் என்னுடைய உபதேசம் என்பது கஷ்டமான சூழ்நிலை வரும்போது இது நம்மால் முடியும் என நீங்கள் உறுதியாக நினைக்க வேண்டும் உங்களுடைய ஆற்றலையும் உள் வலிமையும் நீங்கள் நம்ப வேண்டும் முக்கியமாக தைரியத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ஓகே பிரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க